இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அதாவது ராணுவ ஏற்றுமதி 334% அதிகரிச்சிருக்குது. அதுவும் கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே 334% அதிகரிச்சிருக்குது. இது எங்க இருந்து ட்ரேஸ் பண்ணலாம் அப்படினா 1962 ஆம் ஆண்டு இந்தோ சைனா வார் நடந்துச்சு. அப்போ நேரு தலைமையிலான இந்தியா அமெரிக்கா கிட்ட தான் போய் எங்களுக்கு சண்டை போட வெப்பன்ஸ் தாங்க அப்படினு கேட்டாங்க. ஆனா இன்றைக்கு மோடி தலைமையிலான இந்தியா அதே அமெரிக்காக்கு டிஃபென்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் எந்த மாதிரியான நிலையில இருக்குது அதெல்லாம் பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். உலக நாடுகளே வியக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்குது. இந்த க்வெஸ்சன்கான ரீசனை நம்ம ட்ரேஸ் பண்ணி போனோம் அப்படின்னா நமக்கு இரண்டு விடைகள் கிடைக்கும். ஒன்று வந்து யூரோப்ல டிஃபென்ஸ் ரிக்யூர்மெண்ட்ஸ் அதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், மெட்டீரியல்ஸ், மெஷின் கன்ஸ், மிசில்ஸ், ராக்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு திடீர்னு ஒரு டிமாண்ட் வந்துச்சு. இந்த டிமாண்டுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து நேட்டோ, இன்னொன்று வந்து ரஷ்யா உக்ரைன் அந்த வார் கூட சொல்றாங்க. இது ஒரு ரீசனா இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய ரீசன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன், அது என்ன அப்படின்னா மேட் இன் இந்தியா தான். 2014 ஆண்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து மேட் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதன் கீழே இந்தியாவில் அதாவது இந்தியாவில் என்ன பொருள்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து இந்தியாவிலே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதன்படி இந்தியாவில் எந்தெந்த ராணுவ பொருட்கள்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து இந்தியாவிலே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் நமக்கு தெரியாத டெக்னாலஜிஸா இருந்தா அப்படின்னா அதை வந்து பக்கத்து நாடுகள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை இந்தியாவிலே மேனுபேக்சரிங் ஹப் அமைச்சு அதுவும் இந்தியாவில தான் பண்ணாங்க. அதுதான் மேட் இன் இந்தியா திட்டம். இந்த திட்டத்தின் கீழே இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மெஜாரிட்டியா இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்றாங்க. 70% ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுபேக்சரிங் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்தியாவுடைய பிரைவேட் செக்டர் கிட்டதான் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 30% வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இப்படி ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலே மேனுபேக்சரிங் ஹப் அமைச்சு இந்தியாவோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்தியாவிலே ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அது எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியில தான் ப்ரொடியூஸ் ஆச்சு. இதனால இந்தியாவுடைய மேட் இன் இந்தியா ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ் மேல உலக நாடுகள் எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருந்துச்சு. இதனால மற்ற நாடுகள் எல்லாம் எங்களுக்கு மேட் இன் இந்தியா ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், மேட் இன் இந்தியா மிசில் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. இதன் அடிப்படையில பல டீல்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் மற்ற நாடுகளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்குமே சைன் ஆச்சு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டீல் என்ன அப்படின்னா இந்தியா பிலிப்பைன்ஸ் கூட போட்ட அந்த பிரம்மோஸ் மிசைலுக்கான டீல் தான். கிட்டத்தட்ட 375 மில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பிலான அந்த டீல்ல இந்தியாவில ப்ரொடியூஸ் ஆன மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் ஆன பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல பிலிப்பைன்ஸ்க்கு கொடுக்கறதா அந்த டீல். இதுதான் முதல்ல மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் ஆன பிரம்மோஸ் மிசைல் 800 நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போடப்பட்ட டீல். இரண்டாவது மிக முக்கியமான டீல் எது அப்படின்னா இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ண இந்தியாவுடைய இண்டிஜீனியஸ் ப்ராடக்ட் ஆன பினாக்கா ராக்கெட் லாஞ்சர்ஸ் நம்ம அர்மேனியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போடப்பட்ட அந்த டீல் தான். இந்த டீல் கிட்டத்தட்ட 250 மில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புடையது. கடந்த 5 ஆண்டுகளோட சென்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஆல ரொம்பவும் பெனிஃபிட் ஆன ஒரு கண்ட்ரி எதுனா அது மியான்மர் தான். இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இருந்த போதும் டெவலப்டு நேஷன்ஸ்க்கு கூட இந்தியா ஆர்ம்ஸ் அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல குறிப்பிட்டு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சப்ளை செயின்ல இந்தியாவோட ரோல் ரொம்பவும் எசென்சியல். இந்தியா அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, இத்தாலி, மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, ரஷ்யா, பிரான்ஸ், நேபாள், மொரிஷியஸ், இஸ்ரேல், எகிப்த், யுஏஇ, பூட்டான், எத்தியோப்பியா, சவுதி அரேபியா, பிலிப்பைன்ஸ், போலாந்து, ஸ்பெயின் அப்புறம் சிலே போன்ற கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு இந்தியா அவங்களோட டிஃபென்ஸ் ஆர்ம் அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியாவுடைய ராணுவ ஏற்றுமதியோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2022 கணக்கெடுப்பின்படி 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர். இது வந்து 2014 கம்பேர் பண்ணும்போது 6 மடங்கு அதிகமா இருக்குது. இன்னும் சில எக்ஸ்பர்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ராணுவ ஏற்றுமதி 2025 இறுதியில 5 பில்லியன் அமெரிக்க டாலர் தொற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்குன்னு எது ஸ்பெஷலைஸ்டான டெக்னாலஜி வைஸ் டெவலப்டான ராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இந்தியா கிட்ட கிடையாது. ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு அமெரிக்கா
அமெரிக்கா தருவாங்களா பிரான்ஸ் இல்ல ரஷ்யா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் பாத்துட்டு இருந்தோம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படினா 1962 ஆம் ஆண்டு நடந்த இந்தோ சைனா வார்ல கூட எங்களுக்கு ராணுவ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தாங்க அப்பதான் நாங்க சைனாவை எதிர்த்து போராடி எங்களோட எல்லையை பாதுகாக்க முடியும் அப்படினா அமெரிக்கா இன்ன சில வல்லரசு நாடுகள் கிட்ட தான் போய் நின்னு. ஆனா இன்றைக்கு அதே அமெரிக்கா இந்தியாவுடைய மேட் இன் ப்ராடக்ட் வேணும் அப்படினு நம்ம கிட்ட வராங்க. சோ இப்படியான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் தான். மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாக்கானது மட்டும் இல்ல அது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கானது. நன்றி. Nation first and everything next.